சுந்தரபாண்டி படத்தினுடைய இயக்குனர் எஸ் ஆர் பிரபா அவரோட புலாம் சினிமா பீப்பர்ஸ் எல்லாருக்கும் வந்து நன்றியை தெரிவிச்சேன். சுந்தரபாண்டி வந்து இன்னைக்கு ஒரு பெரிய வசதி ரீதியாகவும் சரி மக்களுக்கு பிடித்த ஒரு படங்கள்லேயே வந்து ஒரு முக்கியமான ஒரு படம் நான் நினைக்கிறேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்க மாதிரி பீப்பர்ஸ் ரசிகர்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து போட்டது நன்றியது. நாங்கள் என்ன தான் படம் எடுத்திருந்தாலும் ரொம்ப ரசித்து பார்ப்போம் அப்படின்ற ஒரு இடம் வந்து ரசிகர்கள் அவரே கிடையாது. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த வெற்றி வந்து நான் மட்டும் எடுத்து போய் முடியாது. சுந்தரபாண்டியுடைய வெற்றி நான் ஹோல் டீம் சுந்தரபாண்டிய படத்தில் குறிப்பாக என்னுடைய உதவி நான் எல்லாமே எனக்கு புரிய வருது. ஏன்னா என்னை விட அதிகமாக வந்து உழைச்சவங்க ஓட ஹோல் டீமே எல்லாருமே வந்து ரொம்ப படம். ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த வெற்றி பேசுகிறாங்க. குறிப்பாக வந்து சசிகுமார் சார் நான் சொல்லுவேன். அவருக்கு வந்து நான் தேங்க்ஸ்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிட முடியாது. எனக்கு ஒரு உண்மையாகவே ஒரு அண்ணன் இருந்து என்ன ஒரு வாய்ப்பு கொடுத்து நமக்கு லைஃப்பில் வந்து ஒரு செட்டில் பண்ணிருப்பாங்க. அது வந்து அவர் பண்ணிக்கிறாங்க. எந்த ஒரு இயக்குனரும் தன்னுடைய உதவியாளருக்கு வந்து ஒரு படம் தயாரிப்பு இயக்காரு நடிச்சது சசிகுமார் சார் சொல்லியிருக்காரு. அவருக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லுவேன். படம் வந்து இன்றைக்கி இன்னொரு நாளை கடந்து இன்னமும் திரையரங்க இன்றைக்கி ஒரு நாள் ஒரு படம் ஓடுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. அதாவது ரிப்பீட் ஆடியன்ஸ்ன்றது இன்றைக்கி வரதில்லை. நான் சுந்தரமணி படம் பார்த்துட்டு எல்லாருமே வந்து எனக்கு ஃபோன் பண்ணும்போது நேரம் சந்திக்கும் போது அவங்க படத்தை நாங்களும் பார்த்தோம் அந்த தடவை பார்த்தோம் அதான் தியேட்டரில் பார்த்தோம் அப்படின்னு அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேட்டரில் வந்து பார்க்குறாங்க அதுவும் அவங்க ரெண்டு தடவை மூணு தடவை பார்க்குறாங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பொறுப்பு கூடியது சந்தோஷன்றதை விட பயமும் பொறுப்பு கூடியது. அடுத்த படமும் இன்னும் வந்து குடும்பத்தோடு எல்லாத்தையும் அது சுந்தரபாண்டி வந்து பார்க்க வச்சுருக்கோம். அந்த மாதிரி ஒரு அடுத்த படைக்கும் வந்து குடும்பத்தோடு வந்து படமாக பார்க்கணும். அதுக்கான நிலையில் நான் இப்போ ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயமாக அந்த படமும் ஒரு வெற்றி படமாக இருக்கும். இப்போ வந்து சுந்தரபாண்டியன் வந்து எப்படி அந்த வாய்ப்பு அமைஞ்சது? ஏன்னா நீங்கள் சசிகுமார் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கிறப்போ அந்த கதை சொல்லி இந்த மாதிரி அப்போலேருந்து பேசியிருந்ததா இல்லை தச்சியெல்லாம் நடந்ததுதான்? இல்லை நான் வந்து முதல்ல வந்து அவர் படம் பண்ணுறது சிகப்பு கொண்டு சுத்தரம் ஒரு மூன்று வருடமாக அந்த படத்தில் சுத்தரை கையில் வச்சுட்டு ஒரு மணியாக எல்லாருக்கும் நிறைய பேர் கதை கேட்ட எல்லாருமே பிடிச்ச ஒரு சுத்தர். அது வந்து சேரன் சார் அங்கே சார்லாம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பாராட்டி அவங்களோட கொஞ்சம் நாள் பயணிச்சுட்டுருந்தேன். ஒரு சில காரணங்களால் அது முடியும் என்ன பண்ணுறது எந்த தயாரிப்பு பண்ண போயிட்டேன் அதுவும் தள்ளி போயிடுச்சு. ஸோ அந்த சூழ்நிலை தான் நான் வந்து சார் கூப்பிட்டு சொன்னாங்க ஏன் வேறு கம்பெனி அடையிறீங்க நம்ம கம்பெனியில் படம் பண்ணுறேன் வந்து இப்படி கதை சொல்லுவேன். அப்போ நான் வந்து சிவப்பு கம்பெனி சொன்னது நான் முடிவு பண்ணேன். என்ன காரணம்னா ஏற்கனவே அந்த இடங்களில் உட்காந்து எதிர்த்து வந்தோம். திரும்ப ஸ்கிரிப்டை வச்சுட்டு இருந்தோம்னா வெளியில் கேட்கும் போது நம்ம என்ன நினைப்பாங்கன்னா சேர்ந்து ஒரு அதெல்லாம் தான் இருக்கும் வளர்க்கு இந்த ஒரு ஸ்கிரிப்ட் தான் வச்சுக்கிட்டு ஸ்பீக் தரலாம் வளர்த்து அப்படின்னு ஒரு இமேஜ் எடுத்துவோம். அதனால் நம்ம வேறு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ண வச்சுக்கிட்டு இதை எடுத்து வச்சுட்டு வேறு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலாம் ஒரு லைன் பிடிச்சி ஒரு அப்பா கதை கேட்டோன்னே பிடிச்சிருந்துச்சு. அப்பயுமே வந்து சசிகுமார் சார் நடிக்கிறதா அந்த கதை முடிவாங்க. யாரோ ஒரு கதாநாயகம் வந்து நம்ம கம்பெனி பிரச்சனை பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஈசன் வந்ததுக்கு பிறகு போராடி படம் டேக் ஆஃப் ஆகும்போது எனக்கு கூட்டு கேட்குறேன் படத்தோட இனி தயாரிப்பாளர் அசோக் கண்ணா இந்த கதையை வந்து ரேட்டு பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். பண்ணலாம் யாரும் எப்படி பண்ணலான்றீங்க சும்மா வாய்ப்பு ஒரு கதை சொல்லக்கூடாது ஒரு கதை சொன்னீங்க அந்த கதையில் யாரோ ஒரு இதுவோ அப்படின்னா நம்ம பேசணும். அப்புறம் வந்து சத்தியமான ஓகே பண்ணி அப்படின்னு வாய்ப்பு சொல்கிறேன். ஸ்கிரிப்ட் தான் எதுவுமே நம்ம கொண்டு போய் சேர்க்க போது கதை வந்து இந்த கதை தான் இந்த கதை கெட்டு போகாதுங்க திரைக்கதையை வந்து நான் சசிகுமார் சார் நான் திரைக்கதை போகிறேன் நீங்கள் ஒரு பதினஞ்சு நாள் டைம் கொடுத்து நான் பண்ணிக்கிறேன் சரி ஓகே எடுத்துக்கோங்க பதினஞ்சு நாள் நான் பேசுகிறேன். அப்போ தான் வந்து அந்த பதினஞ்சு நாளில் வந்து சுஷ்மா சார் என்ன இமேஜ் இருக்குது ரசிகர் இருக்கிறேன் என்ன ஒப்பீனியன் இருக்குது அவங்க மேலே என்ன பிடிக்குதோ அவரோட ப்ளஸ் என்ன மைனஸ் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நண்பர்கள் கேட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு அதெல்லாம் வந்து ஸ்கிரிப்டுக்குள்ள ஒரு ரெஃப்டாக வச்சுருக்கேன். ஸ்கிரிப்டை வந்து போட்டேன் கண்டு போய் அதுக்கு நான் ஸ்கிரிப்டாக சொல்லும்போது அவருக்கு 100% ஓகே சொல்லுங்க. அப்புறம் தான் சசிகுமார் சார் நான் உங்களுக்கு பேசணும். ரெண்டாவது தான் நம்ம சசிகுமார் சார் கதை சொன்னேன். கதை கேட்டுட்டு ஃபஸ்ட்டாக முடிஞ்சிச்சு எதுவுமே சொல்லலை அப்படின்னாரு. இப்போ டீ சாப்பிட்டேன் நான் டீ சாப்பிட்டேன் நான் சொல்லுவேன் தனியாக போயிட்டுட்டேன் டீ சாப்பிட்டேன் என்ன சொல்ல போகிறாரு தெரியல. சரி நம்ம சொன்னால் நம்ம என்ன பண்ணி சும்மா தான் சொல்ல போகிறோம் அப்படின்ட்டு செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு செகண்ட் ஹாஃப் சொல்ல ஆரம்பிச்சு
செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஒன்று சொல்லி பார்த்தாரு மாதிரி நைஸ் பண்ணிடுறாரு. அங்கேயும் தெரிஞ்சிச்சு ஓகே படம் பண்ணுவோம் ஸோ இமீடியட்டாக போகிறதா என்ன நினைக்கிறேன். ஸோ அந்த சூழல் அப்படி தான் எனக்கு சுந்தர பாண்டிய வாய்ப்பு. இதோட காஸ்டிங் எப்படி டிசைட் பண்ணீங்க? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன ஆசைனா நம்ம படத்தினுடைய கதாநாயகி வந்து தமிழ் பெண்ணாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசை. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு மலையாள உறவு ஆந்திர உறவுன்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க, கர்நாடக உறவுன்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க, நம்ம தமிழ் பெண்கள் வந்து வரலையாட்டு வரணும்னு எனக்கு நிறைய பேர் இருக்கும் போது எனக்கு இருந்துச்சு. ஸோ அப்படி தேடல் போகும்போது நிறைய பெண்கள் வந்து பார்த்தோம். அப்போ வந்து ஆனந்தவிடன் இதழில் வந்து வைஷ்ணவ கழிச்சு போனோம். ஃபோட்டோ ஒரு சாதாரண ரொம்ப நார்மலான ஒரு சுடிதாரில் ஆனால் ஒரு பரதநாட்டியஸ்டுக்கு ஃபோட்டோஸ் ரொம்ப ஹோம்லியாக இருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தாங்க. எனக்கு வந்து விரும்பி கிரியேட் படத்தில் வந்து ஸ்னேகா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல சொன்ன போனாங்க. ஸோ இவங்க தான் கதாநாயகி அப்படின்னு சொல்லிட்டு போய் சுசாட ஃபோட்டோலாம் காமிச்சேன். ஓகே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரவிடல பேச பண்ணி யார் சில எடுத்தால் யாரும் எடுத்தான் அதெல்லாம் படித்து அவங்கள்ட்ட ஃபோன் நம்பர்லாம் வாங்கி அந்த ஃபோன்ட்டெல்லாம் பேசிட்டோம். பேசினா அந்த பொண்ணுக்கு வந்து நடிக்கிறதுக்கு ஒரு இருக்கும், எங்கள் அப்பாட்ட கேட்கணும். அவங்க அப்பாட்ட கேட்கும்போது சினிமா இருந்தால் ஐயோ சினிமா அப்படின்னு அலறிட்டேன். ஸோ அவர் கன்வின்ஸ் பண்ணுறக்கான ரெண்டு மூணு நாள் வேலையெல்லாம் போச்சு, அவரை இறங்கி வர மாதிரி தந்தேன். ஸோ எல்லாருக்கும் கிடைத்த நிறைய இயக்குநர்களுக்கு வந்து கிடைச்ச அதே ஏமாற்றம் தான் எனக்கு கிடச்சி. ஸோ அடுத்து யார் அப்படின்போது நிச்சயமாக வந்து நம்ம ஏன் நம்ம கேரளாவுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம தமிழ் பெண்கள் மாதிரி வந்து அந்த ஜாடை இருந்தால் மட்டும்தான் இருக்கும், முடி மட்டும்தான் வந்து அந்த ஹேர் மட்டும்தான் கரலிங்காக இருக்குமே ஒழிய மற்ற எல்லாமே நம்மகிட்ட இருக்க எல்லா தன்மையும் அவங்ககிட்ட இருக்கும். அதனால தான் இப்போ கேரளா பொங்கல் வச்சு பண்ணுவோம். அங்கே அவங்க வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் அனிஃபேஸ்லாம் நிறைய வந்துச்சு, ஆனால் இங்கே திருப்தியே கிடையாது. அப்போ தான் வந்து ஒரு வெப்சைட்டில் தான் நான் பார்த்தேன், லட்சுமி மேனுடைய லிங்கில் வந்து ஒரு ஆசாரியில் ஃபஸ்ட் எடுத்துருந்துச்சு. அதில் ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தாங்க, நான் சொன்னேன் பொண்ணு ரொம்ப நல்லா இருக்குது நம்ம நினைக்கிற கரெக்டாக ரொம்ப ஊர் பொண்ணாக இருக்கும், ஆனால் ஏஜ் ரொம்ப சின்ன இருக்கேன் இல்லை இல்லை இந்த ஃபோட்டோ வந்து 1 இயருக்கு முன்னாடி இருக்காங்க நீங்கள் உத்தரவு நேரம் பாருங்க. அப்புறம் தான் நான் என்னுடைய ஒளிப்பதிவு பிரேம் வாங்கல போய் தேனியில் போய் குறிஞ்சி படனுடைய இறுதி நாள் காட்சி அந்த பொண்ணுக்கு லாஸ்ட்லாம் போய் நான் போய் டெஸ்ட் ஷூட் பண்ணேன். டெஸ்ட் ஷூட் நான் கொடுத்து கொண்டு போன காஸ்டியூம் போட்டு நாங்கள் ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது அப்படியே விஷயம் பண்ணி போன மாதிரி தெரிஞ்சு நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஒரு விஷயம் பண்ணி போன காலேஜில் படித்தா அப்படின்னு அப்படியே இருந்தாங்க. சார் இது மாற்று கருத்தே கிடையாது இந்த பொண்ணு நான் அப்படி விட்டேன். சசிகுமார் சாருக்கு அப்படின்னா நான் சுப்பிரமணிய உரங்கேசி ரெண்டு பண்ண நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவருக்கு வந்து நான் தூரத்தில் வரும்போதே நினச்சிடுவார், ஓகே இவங்க ஓகே இவங்க ஓகே இல்லை சரி பொண்ணு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு குடி பண்ணிடுவாங்க. அப்புறம் இது நிறைய கேரக்டர்ஸ் வந்து தான் இருக்கும், நிறைய பேர் தேடுவோம் கிடைக்க மாட்டாங்க, அதுவும் நான் வந்து நல்லா சார் இங்கே ஒப்பிட்டாங்க சொல்ல வரும்போது என்ன செட்டாக கிடையாது அப்படின்னு ஆமாம் சார் அப்படின்னு முகத்திலே தெரியுது அப்படின்னாரு. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிடச்சிட்டாங்கன்னா தூரம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். வரும்போதே என்ன ஓகே வாங்க அப்படின்னு ஓகே சார் ஏன்னா தெரியும் தெரியும் முகத்தில் அப்படின்னா அது மாதிரி நிறைய பெண்களை பார்த்து வரும்போது என்னடா அது செட்டாகுன்னு பார்த்தவரை அப்படியே சார் விட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு இருந்தார். நாங்கள் போயிட்டு மறுநாள் காலையில் ரூமில் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பி நான் கம்பெனிக்கு போகிறேன், ஃபோட்டோஸோட போகிறேன். போய் அவங்க லேப்டாப்பை போய் போய் காமிக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து கதவை திறந்த உடனே பார்த்தாரு, பார்த்து என்ன திரும்ப ஓகேவா அப்படின்னு. ஆமாம் சார் என்ன தெரியுது உங்களுக்கு உட்காரு அப்படின்னு. ஸோ அங்கே முடிவு பண்ணால் தான் இன்னொட்டாக பேசுவேன் இல்லை எல்லா ப்ராசஸும். இப்போ வந்து சுந்தரபுரனுக்கு அடுத்தது நீங்கள் வந்து ரெட் ஜெயின்ட் இதில் பண்ண போகிறீங்க, எப்படி அது எப்படி இப்போ சுந்தரபாண்டியன் பேஸ் பண்ணி அது வந்ததா இல்லை வந்து அது ஏற்கனவே வந்து நீங்கள் இல்லை சுந்தரபாண்டியன் படம் பொதுவாக வந்து இங்கே எதுவுமே வந்து முதல் படம் வாய்ப்பே ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம். நிச்சயமாக முதல் படம் போயிட்டு இருக்கும் ரெண்டாவது படம் யாருமே கம்மிட்டாரு அப்படின்னா யாரையும் அவ்வளோ சொல்லத்தால் டக்குன்னு சொல்லிட்டு போயிட மாட்டாங்க. எனக்கு படம் வெளிவந்து இரண்டாவது நாள் உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து படம் வந்திருக்காரு, படம் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து வேறு தியேட்டர்ஸ்லாம் வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாங்கள் வந்து எப்படி படத்தோட ரிசல்ட் பார்த்துட்டு இருக்கோமோ அந்த மாதிரி அவர் ரெண்டு மூணு தேட்டரில் போய் ரிசல்ட் பார்த்துருக்காரு. அப்போ அவர் ஒரு மூணு நாளாக தொடர்ந்து சத்தியத்தில் பார்த்துருக்காரு, படத்தோட போய் படம் பார்த்துருக்காரு, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஏரியாலையும் பார்த்துருக்காரு, எல்லா ஏரியா ரெஸ்பான்ஸ் இருக்காரு அப்படின்ட்டு. கடைசியாக மூணு நாலாவது நாள் வந்து அவர் வந்து கமலா தேட்டரில் வந்து பார்த்துருக்காரு. பார்த்தா எல்லா தேட்டர்லையும் ஒரே ரெஸ்பான்ஸ் ஒரே ரிசல்ட்டு, எல்லாருமே ஒரே மாதிரி கை கட்டுறாங்க ஒரே மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்க. சரி மூணு நாளில் படம் பார்த்தோன்னே போய் ரஜினி அடிக்காங்க, அது செண்மபுரி சார் சொல்லிட்டு படம் அவங்க ரஜினியோட போகி சார் அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கேன். அப்போ ரெண்டு பேர் சேர்ந்தா பிஆர் ஓகேமா நிபிஷ் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு பேசும்போது அந்த நேரத்தில் எனக்கு என்ன நடந்துச்சுன்னா ஆல்ரெடி எட்டு கம்பெனி என்கிட்ட பெரிய பேனர் பேசிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஹிட் அப்படின்னோடனே எல்லாமே பெரிய பேனர் ஒரு எட்டு பேனர் என்கிட்ட பேசினாங்க. எனக்கு என்னென்னா நம்மலாம் போக முடியுமா அப்படின்னு நினச்ச இடத்துல இருந்தாங்க.
அதனால வந்து ஒரு ஃபஸ்ட் ஒரு கேட்ட சிக்கி ஒரு மரியாதை நிமித்தமாக எல்லாத்தையும் மீட் பண்ணிடுவோம் அப்படின்னு எல்லா தயாரிப்பாளர்களும் நேரடியாக சந்திச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன எதிர்பார்க்குறாங்க என்ன பட்ஜெட் சொல்கிறாங்க யார் ஆர்டிஸ்ட் சொல்கிறாங்க எல்லாமே கேட்டுருக்கேன் நான் அதுலேயே பெஸ்ட் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணுவேன். ஸோ அந்த ஃபோனோட தான் ரஜினி எனக்கு ரஜினியில் போய் பேசிட்டேன். பேசிட்டு அவங்கள்ட்டே அதான் சொன்னேன் எனக்கு ஒரு எல்லாத்தையும் சொன்ன ஒரே பதினா சொன்னேன் எனக்கு ஒரு ஒன் வீக் டைம் கொடுங்க சார் நான் யோசிக்கணும் நிறைய பேர் கேட்குறாங்க யார் பண்ணணும் கேட்குறாங்க ஓகே உங்க பிரச்சனை எடுத்துக்கோங்க சரிண்ணா அந்த ஒரு வாரம் ஒரு டைம் எடுத்துக்குவோம் அப்படின்னு யோசிக்கும்போது சில தயாரிப்புகளுக்கு என்ன பண்ணாங்கன்னா எனக்கு நெருக்கமான யாரோ ஒருத்தர்கிட்ட சொல்லி பிரபாகரன் நம்ம கம்பெனி பண்ண சொன்னேன் சார் வந்து அவங்களுக்கு நெருக்கமானவர்கிட்ட சொல்லி ஒரு யார்ட்டே சொல்கிறேன் பழகலாம் இது எனக்கு என்னன்னா என்னை சுயமாக சிந்திக்க விடாத மாதிரி பண்ணேன் ஃபோன் சார் நான் டிசைட் பண்ணுவேன் ஏன் எனக்கு என்ன தெரியாதா யார் படமும் நானும் முடிக்கணுமோ ஏன் நிர்பந்தப்படுத்துறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி ரெட்ஜெண்ட்ல இருந்து அந்த ஏழு நாளும் எனக்கு எந்த விதமான தொடர்பு வரல அவங்க வந்து எனக்கு பிஆர் பண்ண உடனே சொல்லியிருக்காங்க இல்லை ஏன் இது அவர் தான் டிசைட் பண்ணணும் அவர் டைரக்டர் கதையை வந்து என்ன பண்ணால் உதய சார்க்காக அவங்க கண்ணாடி விட்டு பேசுவோம் உடனே பிடிச்சிருச்சு ஓகே இது எனக்கே நல்லா இருக்கேன் நம்ம சார் அவங்களுக்கு அங்கே சொன்னேன் ஸோ அங்கே தான் உதய சார் அப்படின்னு சொல்லி முடிவு அதுக்கப்புறம் நயன்தாரா சந்தானம் சூரி மகி எல்லாமே சுற்றுக்குள்ள வந்துட்டாங்க ஹாரிஸ் ராசர் மீது பண்ணார் பாஸ் வந்து சார் பிதா மகன் பொருட்கள் ஒரு கண்ணாடி பண்ணுவாங்க வார்ட் அடி செல்வகுமார் சார் நேஷனல் வருவாங்க செல்வகுமார் சார் இயக்கி பண்ணுறாங்க அவர் பண்ணுறாரு இப்படி பெரிய டெக்னீஷியன்லாம் இப்போ வந்து சுந்தரபாண்டியில் இருந்ததை விட எனக்கு இன்னும் அதிகமாக ஒரு பயம் வந்திருக்கு பொறுப்புன்றத விட பயம் வந்திருக்கு நிச்சயமாக சுந்தரபாண்டியின் அளவுக்கு இந்த படத்தையும் ஒரு பெரிய வெற்றி படமாக கொண்டு வந்து ஏன்னா இது எனக்கு மட்டும் இரண்டாவது படம் இல்லை உதய சாருக்கு இரண்டாவது படம் ஸோ ரெண்டு பேருமே அந்த ஒரு ஹிட்டுக்காக ரொம்ப ஆரம்பம் உங்களுக்கு ரெடியாக இப்போ வந்து இதுக்கு இது வந்து சிட்டி பேஸ் சப்ஜெக்டா இல்லை திருப்பி நீங்கள் வந்து கிராமத்து பேஸ் சப்ஜெக்டா இல்லை சிட்டி பேஸ் தான் பக்கம் ஏதாவது ஒரு சின்ன மீன்ஸ் என்ன சென்னை சிட்டி படம் சென்னை சிட்டி வந்து ஏற்கனவே ஒருத்தர் ஒரு கண்ணாடியில் சார் பண்ணிட்டார் உதய சார் அதனால இப்போ நான் பண்ணது வந்து ஒரு மதுரையோ கோயம்புத்தூரோ இதுக்கு அடுத்து இருக்க ஒரு பெரிய சிட்டிக்காக யோசிச்சதுக்கு ஒன்று டிசைட் பண்ணேன் எப்படி இது வந்து காமெடி ஆட்டம் நீங்கள் சுந்தரபாண்டியில் வந்து வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டல் ஸ்கிரிப்ட் இருந்துச்சோம் அந்த ஃபேமிலி ஓரியன்டல் ஸ்கிரிப்ட் தான் இதுக்குள்ள காதல் இருக்குது ஒரு காமெடி இருக்குது ஆக்ஷன் போடுறது எல்லாமே இருக்குது ஏன்னா திரும்பவும் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் திரையரங்கு வரணும் அதுபோல் ரிப்பீட் வரணும் அப்படின்னு நினச்சே ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கு நிச்சயமாக அதை நோக்கி ஒரு சோனபடையின் அளவுக்கு ஒரு பெரிய படம் மட்டுமே கொண்டு வந்து நிறுத்துவாங்க ஓகே இது நயன்தாரா வந்துட்டு எதுக்கு சூஸ் பண்ணீங்க நயன்தாராங்கிறது அவர் ஏற்கனவே உருக்கல் ஒரு கண்ணாடியில் வந்து அவர் ஹன்சிகா மோத்வானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப் லெவல் ஹீரோயினோட ஒரு படம் பண்ணிட்டார் ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்க ஒரு ஹீரோவோட போய் நம்ம இன்னும் புதுசாக ஒருத்தவங்களை இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எடுத்துட்டு வர முடியாது ஸோ அவங்களுக்கும் ஒரு பிஸ்னஸ் ஒரு லெவலில் வந்துட்டாங்க உருக்கல் ஒரு கண்ணாடி வியாபார ரீதியாக வந்து ஒரு பெரிய படமாக இந்த வருடத்தோட பெரிய வியாபார படங்கள் வந்து ஒரு படம் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதுக்கு ஏற்ற ஒரு ஆர்டிஸ்ட்டை ஒரு பிஸ்னஸ்க்கான ஒரு ஆர்டிஸ்ட்லாம் தேவைப்படுச்சு என்னோடய அடுத்த படம் அதனால தான் நயன்தாரா அவங்களும் ஒரு இயற்றிக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க கதை பிடிச்சிருச்சு அதெல்லாம் ஸோ இது வந்து தமிழ் எப்போ மீன்ஸ் அடுத்த வருஷம் எந்த இதுக்கு ரிலீஸ் பண்ணுறோம் இன்னும் படம் வந்து பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் வர ஷூட் ஆரம்பிக்கும் எப்போ ரிலீஸ் பண்ணுற பிளான்லாம் இல்லை நான் ரொம்ப வர மாதங்கள்லாம் ஆகாது படம் ஷூட் ஆரம்பிச்சிட்டோம்னா ரொம்ப வேகமாக 2013 எதிர்பார்க்கலாம் ஆமாம் தேர்ட்டீனில் வெடிலேயே என்கிட்ட எனக்கு தோன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் சொல்கிறதுக்கும் அதை இவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருந்த ஃபிலான் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன்